என்ன பண்ற? இப்போதாங்க சமைச்சு முடிச்சேன். நீங்க என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? இப்பதான் எழுந்தேன், இனிமே தான் சமைக்கணும். பாத்திமா என்ன பண்றா? அவ விளையாண்டுட்டு இருக்காங்க. பாத்திமா, பாத்திமா இங்க வா, அப்பா கூப்பிடுறாரு சரி விடு ஏய். விடு, ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? ஒரு அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் 8 வயசுக்கு அப்புறம் தான் ப்ராப்பராக சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 6 மாசத்துல தெரிஞ்சிடும்ல. ஆனால் இப்படியே இருந்துட்டாலே சந்தோஷம்னு தோணுதுங்க. அவன் மென்டலி சேலஞ்சாக இருக்கிறனால தானே நம்ம கூடவாவது இருக்கா? சரி, ஏன் அவர் இப்படிங்க அழாமல் இருக்கிறது? நான் மட்டும் இங்கே தனியா. நேரில் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது. எப்போ தாங்க வருவீங்க? எப்போ வருவீங்க? சீக்கிரமே. ஹாய் சரண்யா. யூ லுக் பியூட்டிஃபுல். தேங்க்யூ. நீ கூட கொஞ்சம் சுமாராக இருக்க. தேங்க்யூ. ஓகே, ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறேன். ஹாய் 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 ஹாய்டா. ஹாய்டா, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஆ, ஐம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? நான் மச்சான், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? ஆமாம், சரவணா எங்க? ஏய், அவன் கவர்மெண்ட் தான் குரூப் வீடியோக்கள்லாம் கட் பண்ணிடுச்சுல, அப்புறம் எப்படி? ஆமாம்ல, ஆனால் துபாய் கவர்மெண்ட் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. அதனால தான் அங்கே பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கானுங்க. எவ்வளோ வருஷம் ஆச்சுல உங்கள் எல்லாரையும் பார்த்து? ம், 1 மாசங்கிட்ட ஆச்சு. சரி, இப்படியே பேசிட்டே இருந்தா எப்படி? சட்டு புண்ணு பஞ்சாயத்தை கூட்டுக்கோப்பா. ஆஃப் அன் அவர் தான் வீடியோ கால் காலோடு, தெரியும்ல. சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணுங்க. சரண்யா, I wish to marry you and be all yours, all my life. Will you marry me? Yes, Michael. பாதில தூங்கணுமா? Purusha, I love you. I love you too. Facebook la paathu love panna aarambichu oru valiya kalyanam panniyaachu, ana innum nerla paakala.
என்ன பண்ணுவேன்? அப்படியே சுண்டு வரல பிடிச்சு சொடுக்கெடுத்து விட. தெரியல, ஆசையா இருக்கு. எப்படி உன்னை நேர்ல பாப்பேன்? சீக்கிரமே. யாருமே வீட்டை விட்டு வெளில வரலனா மேக்ஸிமம் ஒரு மாசத்துல இதெல்லாம் சரியாயிடும்னு கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்களே. 15 வருஷமா இப்படிதான் சொல்றானுங்க. 2020 ஆரம்பிச்சது, 2035 ஆயிருச்சு, இன்னும் முடியல. ரெண்டு தெருத்துலேயே தான் உன் வீடு இருக்கு. ஆனா இத்தனை வருஷம் ஆயும் நேர்ல பாக்கல. என்னடா பண்றது, முன்ன மாதிரிதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனா இப்போ வேற வழியே இல்லையே. அடப்போடி. சரி இங்க பாரு மைக்கேல், இங்க பாரு. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். இன்னைக்கு ஒரு நாள் தான் 5 hours வீடியோ காலிங் அலவுட். தெரியும்ல. Are you gonna waste this? ஒரு மாதிரி மூட் அவுட்டா இருக்கு. ஓ, மூட மாத்தவா? I'm removing your shirt now. கேட்டுடா புர்கி. It's beautiful. Okay, Michael. சேஃபா ஸ்பெர்ம போய் ஸ்டோர் பண்ணிட்டு வா, சீக்கிரம் போ. I love you, பொண்டாட்டி. Love you too. I'll be back. All safe? Yeah. Hey, ஒரு நிமிஷம், ஃப்ரிட்ஜ் டோரை க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், வராரு. Okay, சாத்திட்டேன்டி. Michael, வீடியோ கால் முடிய போகுது, தூங்கலாமா? Miss you. Miss you too. Good night. Okay, good night. What? Fuck you. முன்னாடிலாம் தும்பனா bless you ன்னு சொல்ற காலம் போய் இப்ப fuck you ன்னு சொல்ற மாதிரி ஆயிருச்சு. கொரோனா வைரஸ் 2035, இன்னும் முடியல. வைரஸ் மியூட்டேட் ஆகி இப்போ இன்னும் வீரியத்தோட ரொம்ப கொடூரமாக ரொம்ப ஃபாஸ்டாக டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு. கோடிக்கணக்கான மக்களை இழந்து இப்போ மொத்த உலகத்தோட ஜனத்தொகை 1/100 ஆயிடுச்சு. 2020 140 கோடின்னு இருந்த நம்ம நாட்டோட ஜனத்தொகை இப்போ வெறும் 10 லட்சம் தான். சென்னையோட ஜனத்தொகை வெறும் 85,000 தான். ஒரு தெருவில் 5-10 பேர் தான். ஒரு வீட்டில் ஒருத்தர் மட்டும்தான். அதுதான் இப்போ சட்டம். அவங்க யாராக இருந்தாலும் சரி, என்ன வயசாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் ஒருத்தர் மட்டும்தான். மைக்கேல் என் பேர். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன், ஏன்னா வாசலில் கவர்மெண்ட் காய்கறி வைக்கிற டைமை 2 மணிலேருந்து 1:30 மாற்றிட்டாங்க. 10 நிமிஷம் லேட் ஆனால் கூட நாயோ இல்லை வேறு ஏதாவது நாயோ எடுத்துரும். மிஸ்டர் மைக்கேல், வி ஆர் ஃப்ரம் பிசிடிஐ. பிசிடிஐ, பாப்புலேஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் நைட்டில் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் எடுத்து மெடிக்கல் டீம் வச்சு வைஃப்க்கு ஆர்டிஃபிஷியல் இன்சிமினேஷன் ஹேப்பன்ஸ். இப்போது இப்படி தான் குழந்தை பிறகு மனித இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக. மற்றபடி இதுதான் என்னோட ரெகுலர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். அப்படி இப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷார்ப்பாக 3 மணிக்கு வேலைக்கு ரெடி ஆயிருக்கேன். அண்ட் பை த வே, என் வேலை என்னன்னு சொல்லலை, சும்மா இருக்கிறது.
வீட்டில் கரண்ட் சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தான். ஃபோன், வீடியோ கால் எல்லாமே காலையில் 6 மணி நேரம், நைட் 6 மணி நேரம். ஒரு நாளைக்கு 1 ஹவர் மட்டும்தான் அலவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஷார்ட்டேஜ்னால. நிறைய பேர் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி ரோட்டில் தெரிகிற நாயெல்லாம் கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாய்க்கு இந்த வைரஸ் பரவாதுன்றதுனால. அண்ட் சில பேர் ஒரே நாளில் 10 வாட்டிக்கு மேலே மாஸ்டர்பேட் பண்ணி செத்துலாம் கூட போகிறாங்க. ஓ ஷிட், 5:45 ஆயிடுச்சு. மக்களோட ஒற்றுமையை காட்ட சாயங்காலம் சரியாக 5:30 எல்லாரும் மொட்டை மாடிக்கு வந்து ஓன்னு கத்துவோம். இது இப்போ ஒரு வழக்கமாகவே மாறிடுச்சு. திருமதி சரிவந்தி நம்ம கூட இணைப்பில் இருக்காங்க, சொல்லுங்க சரிவந்தி. மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓனு கத்தும் போது அந்த வைரஸ் அப்படியே லங்ஸ்ல இருந்து வெளில வந்து அழிஞ்சிடும்னு ஜோதிடர்கள் எல்லாம் சொல்லு. மைக்கேல் சொல்லு. பிசிடிஎல் இருந்து இப்போதான் மெடிக்கல் டீம் வந்துட்டு போனாங்க. The process just got over. Oh, okay. If all goes well, இன்னும் 1 மாசத்துல I should get pregnant. I love you, Michael. I love you too. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இவளுக்கு இப்போ அடிக்கடி ஃபிக்ஸ் வருது. இப்போ மருந்து வேற சுத்தமா தீந்து போச்சு. கவர்மெண்ட்ல நாளைக்கு தான் மருந்து டெலிவர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு சிச்சுவேஷன் பொறுத்து தேவைன்னா நான் தான் எமர்ஜென்சி ரைஸ் பண்ணி மருந்து வாங்க போகணும். ஓ, முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகாத. ஒருவேளை அப்படியே போகிறதா இருந்தா சேஃபா போயிட்டு வா. ஏன்னா ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா குழந்தைய எதுவும் சொல்லாதீங்க. நான் சேஃபா போயிட்டு வந்துடுவேன். இன்னும் 2 மாசத்துல வெளில வந்துடுவான். ஹலோ மைக்கேல் சொல்லு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இல்லை சொல்லு, என்னாச்சு? என்னால இதை ஒத்துக்கவே முடியல சரண்யா. என்னது? அது நம்ம குழந்தை சரண்யா, அதையே நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும். ஐயோ, இதெல்லாம் தெரிஞ்சு தானடா ஒத்துக்கிட்டோம். ஆமா, ஆனா அப்ப எனக்கு அது புரியல. ஆனா இப்ப நம்ம குழந்தைய அவங்க எடுத்துக்க போறாங்க நினைக்கும் போது என்னால இது ஏத்துக்கவே முடியல சரண்யா. யா, குழந்தை பிறந்த உடனே கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஐசோலேஷன்ல வளர்ப்பாங்க. தே வில் பி யூஸ்ட் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெஸ்டிங். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தனியா ஒரு வீட்டுல தே வில் பி அலோட் டு லிவ். இதில் ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட் அண்ட் மென்டலி சேலஞ்ச்ட் குழந்தைங்க மட்டும் எக்ஸெப்ஷன்ஸ். அவங்க மட்டும் அவங்க அப்பாவோடையோ இல்லை அம்மாவோடையோ வீட்டுக்குள்ளேயே வாழலாம். என்னால் நம்ம குழந்தைய இப்படி விட முடியாது சரண்யா, அவ்வளோதான். ஸோ நான் உன்னை யாருக்கும் தெரியாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன். நம்ம குழந்தைய நாம வளர்க்கலாம் சரண்யா, நம்ம வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் சந்தோஷமாக இருக்கலாம். வைத்தியம் மாதிரி பேசாத மைக்கேல். நீ அட்லீஸ்ட் நம்ம குழந்தைய தொடவாது செய்வ சரண்யா. என்னால் அது கூட முடியாது. கேன் யூ ப்ளீஸ் லிசன் டு மீ? No, sir, I can't let this happen. யாரோ பண்ண தப்புக்கு அவன் என்னடி பாவம் பண்ணான்? மைக்கேல் ப்ளீஸ். இந்த 1 மாசம் எல்லாரும் வீட்ல இருந்தாங்கனா எல்லாமே சரியா போயிடும் மைக்கேல். அதுக்கு அப்புறம் ஹில் பீ ஆஸ். இல்ல சார். ஹலோ 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 half an hour call limit for the day has got gone. Shit. சென்னையில் இன்றும் 4 பேர் வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளனர். போலீசார் 3 பேரை பிடித்திருக்கும் நிலையில் பிடிபடாத அந்த நபரை தேடி வருகிறார்கள். மக்கள் இவ்வாறு புரிந்து கொள்ளாமல் வெளியில் வந்து கொண்டிருக்கும் வரை இதை கட்டுப்படுத்துவது மிக கடினம் என்றே அரசு தெரிவிக்கிறது. Michael.
போயிடுச்சு மைக்கேல். சரண்யா நான் வந்துட்டேன், யாரும் பார்க்கல, நான் உன்னை கூட்டு போயிடுறேன், நம்ம வீட்டில் போய் நம்ம கூட நாம வளர்க்கலாம் சரண்யா, சந்தோஷமா. யாருக்கும் தெரியாம நான் என் வீட்டில் ஒரு சீக்ரெட் ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை வராது. இதில் தப்புடா. ஐயோ சரண்யா யோசிச்சு பாரு சரண்யா, அது என்னப்பா அவங்க பண்ணுச்சு, உனக்கு பிரெக்னன்சி கூட என் அக்கா கைனகாலஜிஸ்ட்ல அவங்கள வச்சு பார்த்துக்கலாம். சரண்யா ப்ளீஸ் சரண்யா. Thank you, Saranya. Thank you so much. I love you, Saranya. I love you too, Michael. ஒரு பெண்மணியை இடித்துவிட்டு சென்றதால் அந்த பெண்மணிக்கும் தொற்று ஏற்பட்டு சற்று முன் இறந்து விட்டதாக தெரிகிறது. அவருக்கு 8 வயதில் ஒரு மனநலம் குன்றிய பெண் குழந்தை இருக்க இப்பொழுது அந்த குழந்தையின் நிலைமை கேள்விக்குறியாகி இருக்கிறது. அப்பா, அம்மா ரொம்ப நேரமாய் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா. பா, பசிக்குதுப்பா. அப்பா பசிக்குதுப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் கொண்டு போடா எதுக்குப்பா கொண்டு போடா சரிப்பா அப்பா பேசுறாரு பாரு எந்திரிமா அம்மா பேசுறாரு பாருமா எந்திரிமா பாருங்கப்பா எப்பப்பா வருவீங்க அப்பா எப்பப்பா வருவீங்க நாம வீட்டை விட்டு வெளியே வரணுன்றதுக்கான காரணம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நியாயமான காரணமா தான் இருக்கும். ஆனா அது எவ்வளவு நியாயமான காரணமா இருந்தாலும் தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே வரவேணாம். ஏன்னா அப்படி நாம் வெளியே வர்றதுனால நம்மளை விட முக்கியமான தேவைகளுக்கு வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க கூட வர முடியாமல் போகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருப்போம். நமக்காக தியாகம் பண்ணிகிட்ருக்கிற மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், நம்ம அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, ஒய்ஃபு, கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்களில் யாருக்கு நம்மளால் உயிர் பாதிப்பு ஏற்பட்டாலும் நீங்கள் கொலகாரனுக்கு சமம். இதையும் தாண்டி நம்ம வீட்டை விட்டு வெளில வந்தோம்னா ஃப்யூச்சரில் நம்ம உலகம் இப்படியும் இருக்கலாம். முதல்ல இருக்குமானே தெரியல.